வடக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறது மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செல்வ வளம் பெருகிட ஒரு சுலபமான பரிகாரத்தை இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வந்து ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் எலுமிச்ச பழத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் தான் ரொம்பவே ஈஸியாக செய்யலாம் ஆனால் ரொம்பவும் சக்தி வாய்ந்த பரிகாரம் அன்பர்களே அதனால் வீடியோவை முழுசாக நீங்கள் கொஞ்சம் நான் சொல்கிற பாயிண்ட்டுங்களை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது ரொம்பவும் ஒரு வித்தியாசமான ஒரு பரிகாரமும் கூட அதனால்தான் ஒரு எலுமிச்சை பழத்தில் வெள்ளிக்கிழமை அணிக்கு குங்குமத்தால் ஸ்வஸ்தி சக்கரம் எழுதி திருவிளக்கு பாதத்தில் வச்சு வணங்கலாம் ஒவ்வொரு வாரமும் ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு வணங்கிய பின் தனியாக அதை எடுத்து வச்சிருங்க ஒரு வருடம் ஆன அப்புறம் ஏதாவது ஒரு ஆற்றுல மொத்தமாக போய் போட்டுட்டு பன்னெண்டு ரூபாய் நாணயங்களை தட்சணையாக ஓடும் ஜலம் ஓடும் ஆற்றலை போட்டுருங்க இதனால் செல்வ வளம் தன ஆக்கர்ஷணம் உண்டாகும் இதை செய்ய முடியாதவங்க மாப்பொடி மஞ்சள் பொடி கொண்டு கூட கோலம் போடலாம் ஓகேங்களா இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை எல்லா வெள்ளிக்கிழமையும் மாலை ஆறு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு பசு மாட்டிற்கு ஆறு மொந்தன் பழம் கொடுத்து கொண்டே இருக்கணுங்க இதனால் நம்மளுடைய பண கஷ்டம் தீரும் இது ரெண்டாவது குறிப்பு முந்தன் பழம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முந்தன் பழம் எல்லா பழக்கடைகளுமே கிடைக்கும் அதை நீங்கள் வாங்கி ஆறு மணிக்குள்ளே மாலை ஆறு மணிக்குள்ளே ஏதாவது ஒரு பசு மாட்டுக்கு நீங்கள் கொடுத்துட்டே வாங்க சரிங்களா இல்லை எத்தனை பழம் கொடுக்கணும்னு கேட்க உடனே கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் அது வந்து உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்த நண்பர்களே இப்போ ரெண்டு மூணு பசு மாட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பழம் கூட வாங்கி ஒரு ஒரு மாட்டுக்கு ரெண்டு ரெண்டு தரலாம் இல்லை ரெண்டு பழம் தான் தரமெண்ட்னா தரலமா அது கூட தரலாம் மணம் என்ன விஷயம்ன்றதுதான் நமக்கு அதில் முக்கியம் சரி செல்வ வளம் பெருகிறதுக்கு இன்னொன்னு என்னன்னா செல்வ செழிப்பாடு வாழ செல்வ செழிப்போடு வாழறதுக்கு நம்ம வீட்டுல துர்நாத்தி வீசக்கூடாது சரிங்களா அப்படி வீசிச்சுன்னா பண வரவு குறைஞ்சிக்கொண்டே இருக்கும் செல்வ செழிப்போடு வாழ்றதுக்கு நமது வீட்டுல நமது ஆடைகள் துணிகள் இதெல்லாமே செதறிகிடக்கூட கூடாது நாம் பயன்படுத்திக்கலாம் ஒரு தனி பெட்டியில புதிய ஆடையில இன்னொரு பெட்டியிலும் போட்டு வைப்பது அவசியம் புது துணியும் பழைய துணியும் ஒன்றா போட்டு வச்சு இது பண்ணக்கூடாது அது ரொம்ப முக்கியம் சரி இது மூணாவது பரிகாரம் நான்காவது குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமது வீட்டுக்குள்ளே நுழைச்சதுமே எப்போதும் ஒரு நறுமணம் வீசிகிட்ருக்கணும் அப்படி இருந்தாச்சுன்னா செல்வம் சேரும் எங்கோ போக வேண்டிய பணம் நமது வீட்டை நோக்கி வரும் அதே சமயம் அனாவசியமான செலவுகளும் நமக்கு குறையும் சரிங்களா இது நான்காவது குறிப்பு இப்போது இப்போ நம்ம வாழ்கிற வீட்டில் எப்பொழுதுமே வந்து ஒரு முடியாதுங்க மாட்டாங்க தரமாக போச்சு நாசமாக போச்சு முடியாது விளங்காது இந்த மாதிரி வாசலை எப்போவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க குறிப்பாக வெள்ளிக்கிழமையில வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை பேசுவது முற்றிலுமே தவறு இந்த குறிப்பை நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இது வந்து சில நேர்களுக்காக இதை சொல்கிறேன் அப்புறம் எப்பவுமே வெள்ளிக்கிழமையில் காலைல அஞ்சு மணிக்குள்ளே நமது வீட்டை பெருக்கி சுத்தம் செஞ்சுட்டு அலசி விட்டு வேணும் இன்னும் அலசி பின்னர் நமது வீட்டு பூஜாரையில் நெய்யில் தாமரை நூலில் தீபம் ஏற்றிட வேண்டும் அதன் பிறகு ஒரு நூறு கிராம் உப்பு வாங்கிட்டு வந்து செல்வ வளத்தை வீட்டிற்கு விரைவாக கொண்டு வரும் சரிங்களா இத நல்லா அந்த கிழமை அப்போ பண்ணுங்க எப்பொழுதுமே இறுட்டி புன்னார் எப்பவுமே வந்து இந்த தயிர் சேர்த்த உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ பெரிய உங்ககிட்ட காசு இருந்தாலுமே வந்து அதை நீங்க வறுமை நிலைமைக்கு கொண்டு போய் உங்களை விட்டுடும் அதே மாதிரி குளிக்கும் போதும் தூங்கும் போதுமே கூட வந்து நிர்வாணமாக இருக்கக்கூடாது அப்படி நிர்வாகமாக இருந்தால் செல்வ வளம் நம்ம விட்டு போய்விடும் ஆணோ பெண்ணோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சுயமின்பம் செய்யாமல் இருப்பது கொஞ்சம் அவசியம் அடிக்கடி இந்த சுய சுயன்பம் செய்பவர்கள் வீடுகளிலிருந்து செழிப்பு தரும் கடவுளாகிய மகாலட்சுமி புவனேஸ்வரி வெளியேறிவிட்டு அவளின் மூத்த சகோதரியானிய மூதேவி வந்து விடுவார் ஸோ அது கொஞ்சம் இல்லாமல் இருக்கணும் பார்த்துக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் தம்பதியர் வந்து இரவில் வந்து வெட்ட வெளியில் உடல் உடல் கொள்ளக்கூடாது அப்படி செய்தால் யாராவது ஒருவரை சூட்சம சக்திகள் வந்து பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது அதன் விளைவாக இருவரில் யாராவது ஒருவர் ரொம்ப அளவற்ற ஒரு காமவிரி அடைந்து விட்டார் அதனால் குடும்பம் நாசமாக ஒரு முதல் காரணம் இதுவாக சொல்லப்படுது சரிங்களா ஒருபோதும் வீட்டில் வந்து பெண்கள் அழக்கூடாதுங்க அப்படி அவர்கள் அழுதால் வீட்டில் செல்வ வளம் தங்காது கரடுமுரடான ராக் இசை முதலிய வெஸ்டர்ன் இசையை வீட்டில் அதிகமாக அலுடன் ஒழிக்க வைப்பதாலும் செல்வ பலம் நம்ம விட்டு போகிறதுக்காக போயிடும் அதனால மெல்லிய இசை சினிமா பாட்டாக தான் கூட சரி இல்லை கர்நாடகாலும் சரி ரொம்பவும் மெல்லிய இசையாக கேட்கறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது ஒரு வீட்டில் மூணு நாளைக்கு மேலே வீட்டில் குப்பை சேர்த்து வச்சாலும் பண வரவு குறைஞ்சிருங்க ஒரு ஆடைய ரெண்டு தடவைக்கு மேலே அல்லது ரெண்டு நாளுக்கு மேலே அடிக்கடி அணிஞ்சாலும் பண வரவு குறைந்து கொண்டே இருக்கும் அது ரொம்ப அனுபவபூர்வமான உண்மை என்பர்களே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தினமும் வீட்டில் சொர்வா சொர்ணாகிருஷ்ண பைரவர் படத்தை வச்சு நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீராத கடன்கள் எல்லாமே கூட தீர்ந்துவிடும் வராத கடன்கள் கூட வசூலாகும் அதே மாதிரி பணம் மிச்சமாகும் அதே சமயம் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அசைவம் சாப்பிடுவது வரை குறைத்து கொண்டே வரும்போது இப்போ நம்ம சொன்னவங்கள சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே கொஞ்சம் வேகமாகவே உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்புகள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் கொடுத்த குறிப்பு தான் ஆனால் ஒரு நிறைய குறிப்புகள் ரொம்ப புதுமையான குறிப்பு தான் ஸோ இந்த குறிப்புகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கை செல்மடை வாழ்த்துக்கள் இது போன்ற குறிப்புகள் அடுத்தடுத்து நம்ம பதிவில் நிறைய கொடுக்க போகிறோம் தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லீடியோஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி நண்பர்களே